அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் இந்த கிழமைகள்ல பிறந்திருந்தா உங்க குணம் இப்படி தாங்க இருக்கும். இது கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்க போது இல்லையா? ஏன் அப்படின்னா நாம பிறந்த கிழமை என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ நான் சொல்றதுக்கும் உங்களோட ஆக்சுவலான அந்த கேரக்டருக்கும் ரிலேட் பண்ணி பாருங்க. சரியா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. சரிங்க, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாரத்தோட ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு குணத்தோட திகழுது. திங்கக்கிழமைனா திக் திக், புதன்கிழமைனா பரவாயில்ல, வெள்ளிக்கிழமைனா பக்தி மனம்தான், சனிக்கிழமைனா ஐ ஜாலி தான் அப்படின்னு ஒவ்வொருத்தர் மனதுலையுமே ஒவ்வொரு எண்ணம். ஆனால் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு கிழமையில பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும். ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலுமே அதில் வென்று முடிக்கும் வரைக்கும் ஓயவே மாட்டாங்க. எதுலேயுமே ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படையான குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இங்கே என்ன தோணுதோ அதை பேசுகிறேன், இங்கே என்ன தோணுதோ அதை செய்கிறேன் அப்படின்ற டைப்பு தான் இவங்க. இவங்க சொல்கிறது தான் செய்வாங்க, செய்கிறது தான் சொல்லுவாங்க. மற்றவங்க கடினமாக செய்கிற செயல்களை கூட இவங்க போகிற போக்கில் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆளுமை திறன் மிக்கவங்க அப்படின்னு சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க இருந்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஓகே, திங்கட்கிழமை. திங்கட்கிழமை பிறந்தவங்க வசீகரமான தோற்றத்தாலும் நகைச்சுவை மிக்க பேச்சாலும் மற்றவர் மனதில் எளிதில் இடம் பிடிச்சிருவாங்க. இவங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற நேரத்தை விட நண்பர்களோட பொழுது போக்குறதுல தான் இவங்களுக்கு ஆர்வமே அதிகமாக இருக்கும். எங்கே இருந்தாலும் இவங்க அந்த சூழ்நிலையை தனதாக்கிக்குவாங்க. உதவின்னு யார் வந்து கேட்டாலும் உடனே செஞ்சிடுவாங்க. பிறகு தங்களோட கைச்செலவுக்கு இல்லாமல் அவதிப்படுறதும் உண்டு. இந்த மாதிரி வந்து திங்கக்கிழமையில பிறந்தவங்க இருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்க வம்பு சண்டைக்கு போகவே மாட்டாங்க, வந்த சண்டையை விடவும் மாட்டாங்க. இவங்க கூட பேசும்போது மற்றவங்க கவனமா இருக்கணும், மற்றவங்களோட பேசும்போது இவங்களும் கவனமா இருக்கணும். சூடம் காம்பிச்சுக்கிட்டே மணி அடிக்கிறது போல விவாதம் செய்யும் போது மிகச்சரியா எதிராளியை உரிய ஆதாரங்களோட வீழ்த்திடுவாங்க. முணுக்கு முணுக்குன்னு இவங்களுக்கு கோபம் வர்றது வாடிக்கை தான். ஆனால் கோபம் உள்ள இடத்துல தானங்க குணம் இருக்கும் அப்படின்றது மாதிரி இவங்களாவே வலிய வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அடுத்ததா புதன்கிழமை. புதன்கிழமை பிறந்தவங்க எதையாவது எழுதிக்கிட்டும் படிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. தங்களுக்கு தேவை இல்லைனாலும் கூட அதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல அதிகம் ஆர்வம் உள்ளவங்க இவங்க. இயல்பிலேயே கொஞ்சம் ரிசர்வ் டைப்பான இவங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. நண்பர்களை தேர்ந்தெடுத்து தான் பழகுவாங்க. பழகிட்டா நட்புக்காக உயிரையும் கொடுப்பாங்க. திடுக்குன்னு பறந்து போய் மீனை கவிடும் மீன் கொத்தி பறவைய மாதிரி தங்களுக்குன்னு இடத்தை எந்த சபையிலும் பெற்றிடுவாங்க. அடுத்ததா வியாழக்கிழமைங்க. வியாழக்கிழமையில பிறந்தவங்க நன்னெறிகளுக்கு இருப்பிடமா திகழ்வாங்க. அதனால இவங்க பெரும்பாலும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல அத்தனை எளிதா சிக்க மாட்டாங்க. தன்னடக்கம் மிக்கவர்களா இருப்பாங்க. இருந்த இடத்துல இருந்துகிட்டே எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இதனாலேயே சிலர் இவங்களை கர்வம் பிடிச்சவங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தெய்வ வழிபாட்டிலும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதிலும் அதிக ஆர்வம் இருக்கு இவங்களுக்கு. வாழ்க்கை குறித்த தெளிவான திட்டமிடலும் முறையான அணுகுமுறையும் இவரை வெற்றி பாதையில அழைத்து செல்லும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் நானும் வியாழக்கிழமை பிறந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ப்ரௌடாக தான் ஃபீல் ஆகுது. அண்ட் ஆக்சுவலி இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களும் உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் ஒத்து போகுது. ஓகே, வச்சுக்கலாம், இது நம்ம செட் ஆகுது, வச்சுக்கலாம். அடுத்ததா வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க வாழ்க்கையின் சகல சுகங்களையும் அனுபவிக்க பிறந்தவங்க. வாழ்க்கை வாழ்றதுக்கே அப்படின்னு வாழ்றவங்க. அதனால தங்கள் மனதுக்கு எது பிடிக்குதோ அதை எந்த சூழ்நிலையிலையும் அடைஞ்சே தீருவாங்க. சுற்றுலா பிரியர்களான இவங்க காலில் சக்கரம் கட்டாத குறையா அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களுடைய உழைப்பு முழுக்க மற்றவங்களுக்கே போய் சேரும். புகழ்ச்சியை விரும்புகிற இவங்க எதையுமே எல்லோரையும் எளிதாக நம்பிடுவாங்க. எல்லா மத நம்பிக்கையாளர்களும் புனிதமான நாளாக நினைக்கிறது வெள்ளிக்கிழமையே தான் இல்லையா? ஸோ அதனால பிறந்தவங்க இதெல்லாம் வந்து சொல்லப்பட்ட இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். அடுத்ததாக சனிக்கிழமை. சனிக்கிழமை பிறந்தவங்க தூங்குனா கும்பகர்ணன், எழுந்து நின்னா இந்திரஜித் போன்றவங்க. சோம்பலும் தள்ளி போடுறது இவங்களுடைய பிறவி குணம்னு சொல்லலாம். நண்பர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய குணம் இருக்கிறவங்க. எதுலையுமே ஒரு அலட்சிய போக்கு, எதை பற்றியும் கவலைப்படாத கடைசி பெஞ்ச் மனோபாவம். எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாதா, நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படின்ற டைப் இவங்க. எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ரூட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. மேற்குலேருந்து கிழக்கை பார்ப்பாங்க. மற்றவங்க கிட்ட இருந்து ரொம்ப வேறுபட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஒரு பர்சனல் டச் வச்சு இருப்பாங்க. அதனாலேயே இவங்களை பலரும் விரும்புவாங்களாம். அப்படியாங்க, உண்மையா? உண்மையா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. சரிங்க, இப்ப நாம
ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா. இந்த கிழமைகளில் தான் நம்ம வந்து பிறந்திருப்போம். அந்த கிழமைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் சொல்லிட்டேன் வியாழக்கிழமை தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகுதுற மாதிரி தான் இருக்குது. 98% எனக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நீங்கள் அப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடைய வேண்டியது நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே பசக்கருப்பிள்ளை, செகண்ட் உங்களை நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஆர்ஜே கார்த்திகா சேனல். தேங்க்யூ ஸோ மச் டா, பை, டேக் கேர். மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.